ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், தளபதி விஜய் வந்து அடுத்த 5 வருஷம் வந்து யார் யார் கூட படம் பண்ணணும், என்னென்ன மாதிரி படம் பண்ணணும்னு வந்து இப்போயே முடிவு பண்ண 2027 வரைக்கும் என்னென்ன மாதிரி படம் பண்ண போகிறான்னு முடிவு பண்ண வச்சிட்டாருன்னு வந்து பலரும் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதில் முக்கியமான ஒரு டேரக்டர் அப்படின்னா யாருன்னா வந்து பொங்கலுக்கு வந்து ஒன்ச்சு ஒரு டேரக்ஷனில் வாரிசு அப்படின்ற ஒரு படத்தை நடிக்கிறேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது முடிச்சனே வந்து லோகேஷ் கனகராஜோட டேரக்டர் வந்து இது கேங்ஸ்டர் மூவி வந்து ஒன்று பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி வந்து 2024 பொங்கல் இல்லை தமிழ் புத்தாண்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த படம் முடிச்சுனே வந்து நம்ம அட்லியை வந்து ஷாருக்கான வச்சு ஹிந்தியில் வந்து ஒரு ஜவான் படத்தை முடிச்சுட்டு மறுபடியும் தமிழில் வந்து லைஃப் ஆஃப் ராயப்பன் அப்படின்னு அந்த ராயப்பன் அப்படின்ற பிகில் இருக்க ஒரு கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2024 தீபாவளியில் வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் வெற்றிமாறன் நம்ம அசுரன் ஒரு செமையான ஒரு மூவி கொடுத்து இந்தியாவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி பக்கம் திரும்ப வச்ச ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். அவரோட டேரக்ஷனாக கருடா அப்படின்ற இன்னொரு மூவி வந்து பண்ண போகிறதா வந்து தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து 2025 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பலரும் சொல்கிறாங்க. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து லக்கியான டேரக்டர் அப்படின்னு சொல்லப்போகிற விஜய் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மாற்றின ஒரு முக்கியமான டேரக்டர்னு சொல்லப்போகிற நம்ம ஏஆர் முருகதாஸோட டேரக்ஷன் வந்து துப்பாக்கி 2 மகேஷ் பாபு அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் வந்து பண்ண போகிறத வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அண்ட் இந்த படத்தை வந்து 2026 தீபாவளிக்கு வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம சங்கர் அவர்களோட டேரக்ஷனில் முதல்வன் 2 படம் எடுக்க போகிறதா வந்து பலரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் ஆர் ஏஜிஎஸ் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன் இவங்க மூணு பேரும் போட்டி போட்டி இருக்கிறதுக்கு வந்து இப்போயே வந்து 5 வருஷம் கழிச்சு வர போகிற படத்துக்கு இப்போயே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து 2027 தீபாவளிக்கு வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே சினிமா அப்டேட்ஸ்லாம் பண்ணால் யுதம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பில்லை கனெக்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.